ஸோ இது எல்லாமே வந்து அர்த்தம் வந்து ஒன்று தான். ஆனால் அதை தீர்மானிப்பது அப்படிங்கும்போது நம்ம நினைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 9 நவகிரகங்கள் அப்படிங்கிறது வந்து அதில் வந்து அவர்களுக்கு பங்கு இருந்தாலும், ஆனால் அதை தீர்மானிப்பதில் வந்து திதி யோகம் கரணத்தில் தான் வந்து அதிக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பங்கே அவர்களுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அதுலேயும் திதி யோகம் கரணத்தில் வந்து பார்க்கும்போது குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம யோகங்களுக்கு தான் அதில் வந்து அதிக ஒரு பங்கீடு என்பது உண்டு. ஒரு ஜாதகர் பிறந்த நாம யோகத்தை மட்டுமே வைத்து கொண்டு மிக சரியாக துல்லியமாக அவங்களுடைய கர்மாவை வந்து தீர்மானிக்க முடியும். அவங்க என்னென்னலாம் அனுபவிக்கப்படுந்தாங்க, என்னென்னலாம் அவங்க வாழ்க்கையில் வந்து கெடுபாடுகளாக நடந்துகிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக. ஸோ அதில் அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை எங்கே இருக்குது, எதன் மூலமாக நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அதுலேருந்து மீண்டு வர்றது வந்து ஜோதிடத்தை பொறுத்தவரையும் ஈஸி தான். பரிகாரங்கள் வழிபாடுகள் என்பது சுலபம், ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கும். ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிட முறைகள் இருக்குது அப்படின்லாம், ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மெத்தடில் வந்து இந்த கர்மாவை வந்து வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஜாதகர் பிறந்த திதி யோகம் கரணம் அதுலேயும் வந்து நித்திய நாம யோகத்தை வைத்து நம்ம வந்து தீர்மானிக்கும் போது அந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்பட்டமாக அதேமாதிரியே வந்திருக்கும், யாருமே மறுத்து பேச முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து பலன்கள் வந்து கெடுபலன்களாகட்டும் ஒரு நல்ல காரியங்களாகட்டும் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து துல்லியமாக சொல்லிட முடியும்னு சொல்லலாம். இப்போ இன்றைக்கி வந்து என்னென்னாக்க நித்திய நாம யோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 27 நாம யோகங்கள் இருக்குது. ஸோ அதை வைத்து தான் நம்ம வந்து உங்களுடைய கர்மாவை வந்து என்ன அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால் அனைவருமே வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து கையில் எடுத்துக்கோங்க, ஜாதகத்தை கையில் எடுத்துக்கோங்க. ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த பெயர் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி இருக்கும், பிறந்த நேரம் இருக்கும், பிறந்த ஊர் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த திதி, நித்திய நாம யோகம், கரணம், அப்புறம் நட்சத்திரங்கள், அப்புறம் 9 கிரகங்களுடைய பாதசாரங்கள், ராசி கட்டம், நவாம்ச கட்டம், தசா புத்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ இதில் நித்திய நாம யோகம் அல்லது நாம யோகம் அல்லது யோகம் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய தீய கர்மாக்களை எல்லாம் அழிக்கிறது எப்படி, ஒழிக்கிறது எப்படி, அதுலேருந்து மீண்டு வர்றது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு உண்டான எல்லா ஜாதகத்தையும் எடுத்துக்கோங்க, தெரிஞ்சுங்கிறது எல்லாம் மேக்ஸிமம் வந்து எழுதுங்க, சும்மா கேட்டு போகாதீங்க. அது வந்து நம்ம வந்து காட்டோடு வந்து போயிடும். எப்பொழுதுமே வந்து நம்ம எழுதி வைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இப்போ நாங்களாம் வந்து ஜோதிடம் வந்து பயிற்சிகள் எடுக்கும் போதெல்லாம் எந்த ஒரு தகவல் கிடைச்சாலும் சரி, இல்லை எடுக்கிற பயிற்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து எழுதி பார்ப்போம், எழுதி வைப்போம். ஸோ அது எழுதும்போது என்னாகும்னா நம்மளுடைய ஆள் மனதில் நல்ல மூளையில் வந்து பதியும்னு சொல்லலாம், சரிங்களா? அதனால் முடிஞ்சளவு வந்து நோட்டு பேனாவை எடுத்து எல்லாம் கிளியராக எழுதி வச்சுக்கோங்க. நிறைய கோவில்களில் இந்த பதிவுகளை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கே சுற்றினாலும் நிச்சயமாக வந்து கிடைக்காது. ஏன்னா இந்த மாதிரி கோவில்கள் எல்லாமே நம்ம எனது குருநாதர் கிருஷ்ணன் நாயர் திருவனந்தபுரம் கேரளா. ஸோ அவர் தான் வந்து திதியோகரணத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ஜம்பவான்னு சொல்லலாம். ஸோ அவர் மூலமாக தான் நம்ம வந்து இந்த விஷயங்களையெல்லாம் வாங்கி நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்து அவங்ககிட்ட தான் நான் வந்து முறைய பயிற்சிகள் எடுத்திருக்கேனால, ஸோ அதனால் எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ முதல்ல வந்து நம்ம வந்து என்னென்னா நித்திய நாம யோகம், ரைட்? அப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது திருதி வேதிபாகம் மகேந்திரன். மகேந்திரன் சொல்லலாம் அல்லது ஐந்திரன் சொல்லலாம், சரிங்களா? ரெண்டுமே ஒன்று தான். திருதி வேதிபாதம் மகேந்திரம் நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு ஊழ்வினை கர்மாவை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் வந்து சுக்கிரன். சுக்கிரன் வழியில் தான் அந்த கர்மா வந்து இயங்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. சுக்கிரன் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ஜோதிடத்தில் வந்து கலஸ்தரக்காரகன் சொல்லுவாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே வந்து சுக்கிரன் தான் வந்து கலஸ்தரக்காரகன். ஒரு சில ஜோதிட முறைகளில் ஆண்களுக்கு வந்து சுக்கிரன் என்றும் பெண்களுக்கு வந்து செவ்வாயனும் வந்து எடுப்பாங்க, அப்படி கிடையாது. பாரம்பரிய முறையில் வந்து திதியோகரணத்தில் வந்து பராசரருடைய முறையில் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கலஸ்தரக்காரகன் வந்து சுக்கிரன் தான். ஒரு ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் திருமண வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும். சுக்கிரன் பாதிக்கப்பட்டால் திருமண வாழ்க்கை நிச்சயமாக வந்து பாதிக்கப்படும். அது உங்களுக்கு வந்து 7ஆம் பாவம் நல்லா இருந்தாலும் சரி, அல்லது ஒற்றைப்படை பாவங்கள்னு சொல்லக்கூடிய 1ஆம் பாவம், 3ஆம் பாவம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவம்,
பதினொன்றாம் பாவம் இதெல்லாம் நல்லா இருந்தாலும் சரி, சுக்கரன் பாதித்தால் நிச்சயமாக வந்து திருமண வாழ்க்கையை வந்து பாதிக்கப்படும். இந்த திருதி வேதி பாதம் மகேந்திரன் நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பாதிப்புகள் ஏற்படுவதுக்குண்டான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். நீங்கள் தான் திருமண பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். கரெக்டாக இப்போ உங்கள் ஜாதகத்தில் எப்படி இப்படி வந்து சுக்கரன் வந்து பாதிப்பு தரக்கூடிய நிலையில் இருக்காரோ, நிச்சயமாக நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் வந்து நல்ல வலிமையாக இருக்கும், ஒரு யோகியாக இருக்கலாம், சௌபாகியம் வியாபாரம் சாத்திய நாமயத்தில் அவர் வந்து பிறந்திருக்கலாம், அப்படி இல்லையா தைத்தொலை கரணத்தில் வந்து பிறந்திருக்கலாம், வேறு நாம யோகங்கள் வேறு கரணத்தில் பிறந்திருந்தாலும் கூட அந்த சுக்கரன் நிற்கிற நட்சத்திரம் வந்து ஒரு யோக நட்சத்திரமாக உபயோக நட்சத்திரமாக கரண நட்சத்திரமாக இருக்கும். அப்படிலாம் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு துணையை தேர்ந்தெடுக்கும் போது இந்த பிரச்சனை வந்து சரியாயிடும். எப்பொழுதுமே திருமண வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை வந்து திருமண பொருத்தத்தில் தான் வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும். அது நீங்கள் வந்து ஃபஸ்ட் மேரேஜாக இருந்தாலும் சரி, செகண்டாக இருந்தாலும் சரி, தேர்டாக இருந்தாலும் சரி, எந்த மேரேஜாக இருந்தாலும் சரி, பொருத்தத்தில் தான் திருமண வாழ்க்கைக்கு உண்டான அத்தனை தீர்வுகளுமே வந்து உண்டு. அந்த இடத்துல நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அவரை வந்து பரிகாரங்கள் வந்து நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், கோவில் வந்து ஒரு 200-250 கிலோமீட்டர் வரும், ஒரு பெரிய பட்ஜெட் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். கரெக்டாக அப்போ பொருத்தத்தில் வந்து நம்ம முடிஞ்சளவு வந்து சரி பண்ணிட்டோம். இந்த சுக்கரன் வந்து உங்கள் ஜாதகத்தில் அதாவது திருதி வேதி பாதம் மகேந்திரத்தெல்லாம் பிறந்து திருவாதிரை நட்சத்திரத்திலேயோ சுவாதியிலேயோ சதயத்திலேயோ இருந்தது அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பலதார உறவுகளை வந்து ஏற்படுத்தும், பலதார உறவுகளை வந்து ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து அவர்கள் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கவனம் பார்த்தோம். அதே போல் சுக்கரன் வந்து கேதுவுடன் இணைஞ்சு கேது வந்து கேது கூட கனெக்ட் ஆகியோ அல்லது கேதுவின் நட்சத்திரங்கள் அஸ்வினி இருக்குது, மகா இருக்குது, மூலம் இருக்குது, அந்த மாதிரி நட்சத்திரங்களில் வந்து நிற்கிறாரோ ஜாதகத்தில், அப்போ நீங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கவனமாக இருக்கணும். இது வந்து திருமண வாழ்க்கையை வந்து தடை பண்ணணும், நமக்கு கல்யாணம் பண்ண வாய்ப்பையும் வந்து கொடுக்காது, ஒரு வித தடைகளை வந்து ஏற்படுத்திகிட்டே இருக்கும்னு சொல்லலாம். கரெக்டுங்களா? அது இல்லாமல் வந்து வாகனத்துக்கு உண்டான கிரகம் வந்து சுக்கிரன். ஸோ இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா புசு புசு எனக்கு தெரிஞ்சு ஒரு டாக்டர் இருக்கார், அவர் கால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நம்பர் வந்து யூடியூப்லேருந்து எடுத்தேன். ஸோ எனக்கு ஒரே கேள்வி தான், நான் ரொம்ப வருஷமாக கார் வச்சுருக்கேன், காரில் தான் போகிறேன் வரேன், ஆனால் மாதத்தில் ஒரு முறையாவது வந்து நான் யாரையாவது இடிச்சிட்றேன், இல்லை யாராவது கொண்டு வந்து என்ன வந்து இடிச்சிட்றாங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குது, இது என்னென்ன காரணம் அப்படின்னு சிம்பிளாக தான் சொன்னேன். நீங்கள் பிறந்தது வந்து திருதி வேதி பாதம் மகேந்திரன் அந்த மாதிரி நாமயோகத்தில் வந்து பிறந்திருப்பீங்க. ஸோ உங்களுடைய ஊழ்வினை கர்மாவயத்தை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் வந்து சுக்கரனாக வந்து கொடுக்கும். சுக்கரன் தான் வாகனக்கு உண்டான கிரகம், அது டூ வீலராக இருந்தாலும் சரி, ஃபோர் வீலராக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு சுக்கரன் தான் வந்து வாகனத்தை வந்து நிர்ணயிக்கக்கூடிய கிரகம். ஸோ அது கெட்டு போயிருக்கிறதுனால அந்த மாதிரி பாதிப்புகள் என்பது ஏற்படும். அப்படி தான் பிறந்திருப்பீங்க அப்படின்னு அப்போ டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்தாரு, போட்டு பார்த்தா அதே மாதிரி தான் அவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா மகேந்திர மாந்தயம். அப்புறம் அவர் ஆச்சரியம் படிச்சுட்டார், என்ன சார் இது ஜாதகமே பார்க்கல சொன்னீங்க கரெக்டாக இருக்குது, ஒரு அனுபவம் தானே, இப்படி இருந்தால் இப்படி ஒரு ஜாதகம் இப்படி இருந்தால் என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பலன் இப்படி நடக்குது அப்படிங்கும்போது அவங்க ஜாதகம் இப்படி தானே இருக்கணும் அப்படின்ற ஒரு அனுபவம் நம்மளுக்கு வந்து கிடைக்குது இல்லையா. ஸோ அதை வச்சு தாங்க சொன்னேன் அப்படின்னா அவரை ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அவருக்கு அதே தான் திருமண வாழ்க்கை வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு, என்ன தான் முயற்சி பண்ணாலும் நமக்கு கல்யாணமே நடக்க மாட்டாங்க, நான் டாக்டராக இருக்கேன், சரி நர்ஸு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, நர்ஸாக இருக்காங்க, அந்த மாதிரி பொண்ணை மேரேஜ் பண்ணலாம் கூட அவங்க வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அல்லது அவங்க பொண்ணு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது, ஏதோ ஒரு வகையில் வந்து அதை நம்ம வந்து தள்ளி போயிட்டே இருக்குது. நம்ம ரேங்கை வந்து விட்டு கொடுத்து இறங்கி நம்ம வந்து ஒரு பொண்ணை வந்து பார்த்தா கூட அது வந்து கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, நடக்காமல் தள்ளி போகுது. ஐயா அதாவது திருதி வேதி பாதம் மகேந்திரம் இதில் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் வழி தான் அந்த கர்மாவே நடக்கும். ஸோ இந்த கர்ம வினை தோஷத்தை நீங்கள் வந்து நிவர்த்தி பண்ணாமல் கண்டிப்பாக வந்து உங்களுடைய மேரேஜ் வந்து சாத்தியமே இல்லை. முதல்ல நான் சொல்கிற கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க அப்படின்னா அவர் மகேந்திரன் நாமயோகம் இல்லையா, நம்ம திருவையாறு அருகில் இருக்கக்கூடிய கடுவெளி ஆகாசபுரீஸ்வரர், ஸோ அவர் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்படி சொல்லி அனுப்பிச்சார். ஸோ அவர் போயிட்டு வந்திருக்காரு, நிச்சயமாக அவருக்கு வந்து மேரேஜ் வாய்ப்பு வந்து அதை கண்டிப்பாக வந்து கொடுத்துருவாங்க. அந்த தோஷம் நிவர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்பியிருக்கலாம். கரெக்டுங்களா? அதே போல்
இப்போ திருதி ராமயோகத்தில் நீங்கள் வந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு உண்டான கோவில் வந்து சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி. வேதிபாதத்தில் நீங்கள் வந்து பிறந்திருக்கீங்கன்னா நம்ம சென்னை புரசைவாக்கம் கங்காதீஸ்வரர். ஸோ அது வந்து சூப்பராக இருக்கும் அந்த கோவில். ஸோ இதெல்லாம் போயிட்டு வரும்போது நிவர்த்தி கிடைக்கும். இது எப்போ போனால் நல்லது அப்படின்னா ராகுனுடைய திருவாதிரை சுவாதி சதயம் அந்த நட்சத்திரங்களில் வந்து நீங்கள் வந்து போகலாம். அதை விட்டுட்டீங்கன்னா சௌபாகியம் வியாபாரம் சாத்திய நாமயோகங்கள் தைத்துறை கரணம் அதெல்லாம் நடைமுறையில் இருக்கும்போது போகலாம். ஸோ அப்படி போகும்போது கண்டிப்பாக வந்து அது வந்து நிவர்த்தி கிடைக்கும். அதே போல் ராகு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோகமாக வர்றதுனால வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் நிச்சயமாக வந்து கொடுத்துருவாங்க. திருதி வேதிபாதம் மகேந்திர நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாடு வாழ்க்கை என்பது எளிதில் வந்து அமைகிறது. ஆனால் இவர் வந்து வெளிநாட்டில் இருப்பார், கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணுவார், திருமண வாழ்க்கை வந்து தடைப்படும். அங்கே இருக்க அப்போ அவர் அங்கே இருக்காங்க எப்படி நாங்கள் வந்து பொண்ணை தருது பையனை தருது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து வந்துடும். ஸோ நீங்கள்லாம் வந்து வெளிநாடு போகிற மாதிரி இருந்தால் அதுக்கு முன்னாடி வந்து மேரேஜை முடிச்சுட்டு போங்க. அப்படி இல்லையா மேரேஜை முடித்து தன்னுடைய துணையையும் வந்து கூட்டிகிட்டு போங்க. தன்னுடைய துணைக்கும் வந்து வெளிநாடு யோகங்கள்லாம் இருக்கா, அவங்களும் வந்து அந்த மாதிரி எதிர்காலத்துலாம் அவங்கெல்லாம் வருவாங்களா, ரெண்டு பேரும் அவங்க போய் ஒன்றா வாழ முடியுமா, இந்த மாதிரி ஜாதக பலன்கள் வந்து கேட்டுட்டு அதெல்லாம் நிர்ணயம் பண்ணிவிட்டு பொருத்தெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து முடிவு பண்ணிக்கலாம். அதே போல் இந்த புலப்பூசம் விஷாகம் பூரட்டாதினுடைய ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்துலேயோ பூசம் மனச புத்திரட்டாதனுடைய ஒன்றாம் பாதத்துலேயே நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஊழ்நிலை கர்மா என்பது நோய் வழி தான் நடக்கும், சுக்கரண்ட கிரகத்தின் வழியாக தான் நடக்கும். இது என்ன பண்ணோம் அப்படின்னா சுகர் நோயை கொடுத்துடும், சுகரில் வந்து ஏற்ற இறக்கங்களை வந்து உருவாக்கிடுவார். அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, கரெக்டாக எந்த மருத்துவத்துக்கும் கட்டுப்படாது. சுகரில் வந்து ஏற்ற இறக்கங்கள் வந்து இருந்து திருதி வேது போல மகேந்திரத்தில் பிறந்தது தான் எனக்கு தெரிஞ்சு மாணவர் ஒருத்தர் இருக்கார் நாமக்கல் தாண்டி பரமத்தீவு அங்கே இருக்காரு. அவர் அதுதான் திருதியோ வேதிபாதமோ மகேந்திரத்திலே பிறந்திருக்காரு. சுக்கரன் நோய் தரக்கூடிய கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்குமே கட்டுப்பட மாட்டேது, திடீர் திடீர்னு மயக்கம் வருது சார் அப்படின்னு சொல்லி பண்ணுவார். இப்போ அவரு கூட நிறைய ஐடியாஸ் கொடுத்தணும். இப்போ நல்லா இருக்காப்புல இது அந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வந்து ஏற்படுத்தும். அதனால் சுகர் நோயாளிகள் திருதி வேதிபாதம் மகேந்திரத்தில் பிறந்தது தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு லேப் டெஸ்ட் எடுக்கிறீங்க, ஒரு சுகரில் சுகர் டெஸ்ட்லாம் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா முதல்ல வந்து தினமும் சுகர் டெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் வந்து விட்டுருங்க. ஒரு சுக்கரனே நோய் தரக்கூடிய நிலையில் வந்து மாசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வந்துடுவார். இப்போ அன்றைக்கெல்லாம் போய் நீங்கள் வந்து சுகர் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா ரிப்போர்ட் சரியாக காட்டணும் கரெக்டாக. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சுகர் டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா சௌபாகியம் வியாகாதம் சாத்திய நாம யோகங்கள் தைத்திரை கரணம் அந்த மாதிரிலாம் நடைமுறையில் இருக்கும்போது எடுத்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் அதிலேருந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். அது கூட போய் டாக்டர்கிட்ட காட்டும்போது அவருடைய ரிப்போர்ட் தகுந்த மாதிரி அவர் மாத்திரைகள்லாம் கரெக்டாக எழுதுவார், அது கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணலாம். அதனால் எப்பொழுதுமே நீங்கள் வந்து லேப் டெஸ்ட்லாம் போகும்போது அதெல்லாம் வந்து இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துக்குவோம். இல்லையா என்ன கால் பண்ணி கூட ஜாதகம் வந்து பார்த்துக்கலாம், இந்த மாதிரி நேரத்தில் நான் வந்து போகலாமான்னு கேட்டுக்கலாம், கேட்டுட்டு பண்ணுங்கள் ரொம்ப நல்லது சரியா. ஆமாம், இப்போ அடுத்த ராமயோகங்கள்